நம்முடைய பெருமானார் பைபிள் சொல்ற டேவிட்டும் நம்ம சொல்ற தாவூதும் ஒன்னல்ல. ஏன்னா நம்ம பெருமானார் தம்முடைய மனைவியர் அல்லாத பிற பெண்களின் இந்த புறங்கையை கூட பார்க்காதவர் என்பது தெளிவான ஆதாரம். ஆனால் இதில் உள்ள டேவிட் உப்பரகையின் மேல் குளிக்கும் போது, சாம்வேல் பார்ட் 2 எடுத்து பாருங்க, உப்பரகையின் மேல் குளிக்கும் பொழுது ஒரு பெண்ணை குளிக்கும் போது ஒரு பொம்பளை பார்க்கிறார். உலாத்தும் போது பார்த்து போட்டு ஒரு ஆள் அனுப்புறார். அவன் போய் கூட்டு வர்றான். கூட்டு வந்தவொடனே நீ யாருன்னு கேட்கிறார். உன்கிட்ட வேலை செய்யற உரியாவின் மனைவிங்கிறான், ஊரா மொண்டாட்டிங்கிறான். அவனோட சேர்ந்து இவர் கற்பழிச்சிடுறார். கற்பழிச்சு அவன் கன்சீவ் ஆகிறான். அவளுக்கு பிறந்ததுதான் சாலமன். அந்த சாலமன் வம்சத்துல வந்தவர் தான் மூணாவது தலைமுறையில ஜீசஸ். எப்படி ஒத்துக்க முடியும்? ஒருத்தன் ஊரா ஒரு பொம்பளை குளிக்கும் போது தெரியாம கண்ணில பட்டு அஸ்தவரலான்னு போக வேண்டிதான். அதை பார்த்து ரசிச்சு இருக்கிறாரு. அவன் அழகிய சௌந்தரவதியா இருந்திருக்கிறாள். ஆள் அனுப்பிச்சு கூட்டு வர சொல்றாரு. இவர் ஒரு நபியா நாங்க ஏத்துக்க முடியாது. ஏன்னா எங்க பெருமானார் மோடஸ்டி டு கீப் அ வுமன் அதுக்கு ஒரு ஒரு அளவு வச்சிருக்காங்க. அந்த அளவை மீறிட்டார் இவர். இவர்கிட்ட நபி குணம் இல்லாதனால யாங்க சொல்ற தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நீங்க சொல்ற டேவிட்டா இருக்க முடியாது. ரெண்டாவது, குளிக்கிற பொம்பளையை பார்த்ததுக்கு அப்புறம் கற்பழிச்சார். அவரு பையன் என்ன பண்றாரு, காச்ச வந்து படுத்துக்கிறார். தமார்னு அவருக்கு ஒரு பையன் இருக்கிறான் பைபிள்ல. அவரு காச்ச வந்து படுத்துக்கிறாரு. 13வது அதிகாரம் பார்ட் 2 சாம்பல் எடுத்து படிச்சு பாருங்க. அவங்க அடிச்ச பைபிள்ல நீங்க படிச்சு பாருங்க. உடனே காச்ச வந்து படுத்த போது என்ன உனக்கு உடம்புக்குன்னு வந்து தகப்பனார் டேவிட் வந்து கேட்ட போது, எனக்கு ஒண்ணு உடம்புக்கு இல்ல, தங்கச்சி அனுப்பிச்சு அவ கையால சோறு ஊட்டி விடு, எனக்கு உடம்பு நல்லா போயிரும் சொல்றாரு. அதே மாதிரி இவர் போய் தங்கச்சி அனுப்புறார். ஆம்னோன்னு ஒரு பெண் அனுப்பிச்ச உடனே அவளை நீ ரூமுக்குள்ள வாங்குற. ரூமுக்குள்ள அண்ணங்கார தங்கச்சியை கூப்பிடுறான். ரூமுக்குள்ள கொண்டு போறாங்க. ரூமுக்குள்ள போன உடனே அவளை பிடிச்சி, என் தங்கச்சியே என்னோடு நீ வந்து சயனி என்றான். இங்கிலீஷ் பைபிள்ல ஹி ரேப்டர்னு இருக்கும், தமிழ் பைபிள்ல சயனிமா. எப்படியோ போட்டான் மொழிபெயர்ப்பு மோசடிங்கிறது அவனுகளுக்கே உரிய ஒன்று. தன்னோட மோசடியை மறைக்க இஸ்லாத்துல ஊழல் இருக்குது. நபிகள் நாயகன் 4 முண்டாடி கட்டினாங்கன்னு சொல்லிட்டு தெரியுமா. புரியுதா உங்களுக்கு? அவங்களுக்கு மொழிபெயர்ப்புலேயே மோசடி. உங்களுக்கு எல்லாம் நல்லா தமிழ் தெரியும். ஜீசஸ்னா இயேசுநாதர்னு அர்த்தமா. இயேசுனா தமிழ் அகராதிப்படி சென்னை மாநகர பல்கலைக்கழகம், தமிழ் பல்கலைக்கழகமே வெளியிட்ட அகராதிப்படி இயேசு வையி திட்டு ஸ்கோல்ட். It never sounds as Jesus. So you have been misguided, misled. What Quran says is accurately correct. Quran will always victorious and glorious. இயேசுநாதர்னா ஜீசஸ்னு சவுண்டா. நாங்கள் முகமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் முகமது என்றுதான் சொல்லுகிறோம். அதுக்கு ஒரு புதிய பெயரை நாங்கள் கற்பிப்பதில்லை. எங்களுக்குன்னு அல்லாஹ் எல்லா திட்டவட்டமா கொடுத்ததுனால அந்த திட்டவட்ட வரையறைக்குள்ளேயே நாங்கள் நடக்கின்றோம், நடக்க கற்றுக்கொண்டிருக்கிறோம். எங்காவது லேசாக நாங்கள் சறுக்கி விடுவோமே தவிர வழி தவற வாய்ப்பே இல்லை. சறுக்குவது எங்களுடைய இயலாமையா? இஸ்லாமியர்களை சறுக்கி விடுவதே கிடையாது. இஸ்லாம் இஸ் வெல் அக்கவுண்டட் வித் ஃபேக்ட்ஸ். இஸ்லாம் இஸ் எவல்யூட்டட், அன்பொல்யூட்டட், நான் அடல்ட்ரேட்டட், கம்ப்ளீட்டட் ரிலிஜன். பரிபூர்ணம் செய்யப்பட்ட ஒரு மார்க்கம் இருக்கிறது என்றால் உலகில் இஸ்லாத்தை தவிர இல்லவே இல்லை என்பது வரையறுக்கப்பட்ட உண்மை. இதை எதிர்த்து கூறுகின்ற தகுதி இதுவரை யாருக்குமே இல்லை. யாராவது ஆதாரங்களோடு வர தயார் என்றால் வாழ்நாள் பூராம் அவர்களுக்கு அடிமைப்பட தயார் என்று நாம் அறிவித்து இன்று 7 ஆண்டுகளாகியும் இதுவரை வேட்டிக்கன் நகரத்தில் உள்ள போப்பு கூட காதில் போட்டுக் கொள்ளவில்லை. நாம் இதை சவாலாக விடுவதல்ல. பிரிங் யுவர் ஸ்கிரிப்சர்ஸ் அண்ட் மை ஸ்கிரிப்சர்ஸ். உங்களுடைய வேதங்களை எடுத்து வாருங்கள், எங்களுடைய வேதங்களையும் எடுத்து வாருங்கள். ஆக்கப்பூர்வமாக பார்க்கிறாயா, ஆன்மீகமாக பார்க்கிறாயா, அறிவுபூர்வமாக பார்க்கிறாயா, ஒத்துக்கொள்கிறோம் என்றும் ஒரு சத்தம் இல்லை. இதுவரைக்கும் யாராவது எப்பவாவது ஏற்பாடு செய்தால் உடனே சந்திக்க நாங்கள் தயார். அல்லது உங்களுடைய வேத புத்தகங்கள் அனைத்தையும் உலக அரங்குக்கு எடுத்து வாருங்கள், எங்களுடைய திருக்குறானையும் நான் எடுத்து வருகிறேன், ஒரு நெருப்பிலே போட்டு எரிப்போம், எங்களுடைய வேத புத்தகம் எரிந்ததென்றால் உங்கள் கால்களையும் கக்கூசையும் கழுவுகிறேன் என்று அறிவித்து அதற்கும் இன்று வரை யாரும் பதில் சொல்லவில்லை என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இந்தியாவுக்கு போப்பாண்டவர் வந்தபோது கூட நேரடியாக இந்த மகஜரை கொடுத்தும் இதுவரை மௌனம்தான் வேட்டிக்கன் நகரம் சாதித்திருக்கிறதை தவிர நேரடியாக சந்தித்தது அல்ல. முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பிணக்கை உண்டுபடுத்துவதற்காக அல்ல, கிறிஸ்தவர்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுகின்ற ஒரு கூட்டத்திடமிருந்து காப்பாற்றுவதற்காக இதை சொல்லுகிறேன். உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான்டா. ஏமாந்துடாத சகோதரர்களே, நாங்கள் என்ஜாய் பண்ணுறதை நீயும் என்ஜாய் பண்ணுன்னு உன்னை கூப்பிடுறோம். அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக கூப்பிடுகிறோம். தவறு என்றால் ஆன்மீகப்பூர்வமாக சந்திக்கிறது என்றால் நான் தயார், நீங்கள் தயாரா? இதுவரை அவர்கள் நேரடியாக எனக்கு பதிலே சொல்லவில்லை. கடிதத்தை பெற்றுக்கொண்டேன் என்று ஒரு அக்னாலஜ்மெண்ட் தான் வந்ததே தவிர
நீ சொன்ன சவாலை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர்கள் சொல்ல மாட்டார்கள். பிகாஸ் அல்லாஹ் ஹஸ் ஆல்ரெடி சேட் தே வில் நெவர் நெவர் டர்ன் பேக். அவர்கள் திரும்பி வரவே மாட்டார்கள் என்பது இறைவனின் கூற்று. அது மெய்மைப்படுத்திக் கொண்டுதான் இருக்கும். அதற்காக நாம் போட்டி காய்க்கவில்லை. இன்றும் உள தூய்மையோடு உறுதியோடு அழைக்கிறோம். உங்களுடைய வேத புத்தகங்கள் என்று உலகில் யார் யார் வைத்திருக்கிறீர்களோ எடுத்து வாருங்கள். எந்த அரங்கிலும் நானும் எங்களுடைய திருக்குர்ஆன் ஷரீஃபை எடுத்து வருகிறேன். போட்டி எரிப்போம். பிரச்சனை உனக்கு எனக்கு தீர்த்துக்கலாம். ஊரில் இருக்க மக்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி இதுவரை துணிந்து ஒருத்தரும் வரவில்லை. நமக்கு கிடைச்சதெல்லாம் சாலிடா இருக்கிறவன் கிறிஸ்டியன்ஸ் தான், அவனை தான் நம்ம சொல்ல முடியும். இந்து மதத்துக்கு தனிப்பட்ட ஒரு குரு கிடையாது. சந்துக்கு ஒரு குரு, தெருவுக்கு ஒரு சந்தில ஒரு சாமி.